ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் லவ்லி ஹோம் மேக்கர். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கேஸ் சிலிண்டர் வந்து 70 நாள் வரை வரதுக்கு நம்ம கேஸ் சிலிண்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான மெத்தட் பற்றி தான் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுவும் ஒரு சிலிண்டர் வந்து 70 நாள் வரை நமக்கு வரணும், அதுக்கு நம்ம என்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற சூப்பரான கான்செப்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரை பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமையல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே அந்த சமையலுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அது எல்லாத்தையுமே பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஸ்டவ்வில் பாத்திரத்தை வச்சதுக்கப்புறம் ஒன்றொன்றா எடுத்து போட்டோம்னா நமக்கு வந்து இன்னுமே கேஸ் வந்து அதிகமாக இழுக்கும். ஸோ முடிஞ்ச வரை அந்த சமையலுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு சமையல் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி அதே இடத்துல வைங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய சாப்பாடாக இருக்கட்டும் குழம்பாக இருக்கட்டும், அதை எடுத்து சூடு பண்ணுறதுக்கு முன்னே ஒரு 10 ஆர் 15 மினிட்ஸ் எடுத்து வெளியில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சூடு பண்ணும்போது ஸோ கேஸ் வந்து அந்த அளவுக்கு இழுக்கிறது கிடையாது. இதுவே நீங்கள் டைரெக்டாக ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சூடு பண்ணும்போது அதிக கேஸ் வந்து நமக்கு செலவாகும். ஸோ முடிஞ்சவரை அந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேர்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய சமையல் வந்து செய்வோம். இந்த சமையல்லாம் செய்யும்போது சில டைம் பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுருவோம். ஸோ அப்போ அந்த சமையல் வந்து நமக்கு சீக்கிரமாக ஆகிறது கிடையாது, கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பருப்பு வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம இதே இது ஒரு பானையில் எதுவும் வச்சுருக்கோம் அப்படின்னா அது வந்து டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கும். ஸோ அதுக்கு பதில் நீங்கள் வந்து ஒரு குக்கரில் வச்சிங்க அப்படின்னா அது சீக்கிரமாகவே வந்து அந்த பருப்பு ரெடி ஆயிரும். அப்படி இல்லை நீங்கள் வேறு ஏதாவது சமைச்சா கூட அதில் மூடி வச்சு நீங்கள் சமைக்கும்பொழுது சீக்கிரம் வந்து நமக்கு தயாராகும், கேஸ் செலவும் வந்து கம்மியாகும். நான்வெஜ்லாம் சமைக்கும்போது அதிக டைம் வந்து எடுத்துக்கும். ஸோ அப்போ வந்து கேஸ் வந்து இனிமேல் அதிகமாக இழுக்கும். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம மேக்ஸிமம் குக்கர் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, நம்ம வெந்நீர் வைக்கும்பொழுது மேக்ஸிமம் நம்ம ஸ்டவ் அடுப்புக்கு பதிலாக நம்ம ஹீட்டர் வந்து பயன்படுத்தலாம். ஸோ அப்படி இருக்கப்போ நமக்கு வந்து கேஸ் வந்து இனிமேல் நம்ம மிச்சப்படுத்த முடியும். நெக்ஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சிலர் வீட்டில் இண்டக்ஷன் ஸ்டவ்வெல்லாம் இருக்கும். ஸோ இண்டக்ஷன் ஸ்டவ் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதில் செய்யக்கூடிய சமையலை நீங்கள் வந்து அதிலேயே முடிச்சுருங்க. ஸோ அதை வந்து நம்ம கேஸ் ஸ்டவ்வுக்கு வந்து எடுத்து போகும்போது இன்னுமே வந்து நேரம் அதிகமாகும். இண்டக்ஷன் ஸ்டவ்வில் கொஞ்சம் நேரம் வந்து சீக்கிரமாகவே முடியும். முடிஞ்ச அளவு அதில் செய்யக்கூடிய சமையலை அதிலே வந்து செஞ்சு முடியுங்க. நெக்ஸ்ட்டு, நீங்கள் எப்போவுமே வந்து கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து நமக்கு ரெகுலேட்டரு, டியூப்பு, பானரு இதில் வந்து ஏதாவது கசிவு இருக்கா, கேஸ் வந்து லீக் ஆகுதா அப்படிங்கிறத அடிக்கடி நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இதன் மூலம் வந்து நமக்கு கேஸ் வந்து வீணாகிறத தடுக்க முடியும். நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் சமையல் ஒர்க் முடிஞ்சதும் ரெகுலேட்டர் ஸ்விட்சை வந்து ஆஃப் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக உட்காந்து அதாவது தனித்தனி நேரம் சாப்பிட்டுட்டு இருந்தால் கண்டிப்பாக ஒவ்வொருத்தர் சாப்பிடும்போதும் நம்ம தனித்தனியாக வந்து சூடு பண்ணி கொண்டு போக வேண்டியிருக்கும். அப்படி இருக்கையில் கேஸ் செலவு வந்து இன்னுமே அதிகமாகும். முடிஞ்சவரை வந்து எல்லாருமே ஒன்னடியாக உட்காந்து சாப்பிடுங்க. அப்போ ஒரே நேரம் நம்ம குழம்பு சூடு பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை சாப்பாடு வந்து வைக்கிறதா இருக்கட்டும், ஒரே நேரமாக வந்து வச்சு விட்ட மாதிரி இருக்கும். இதே இதை அடிக்கடி வந்து நம்ம போயிட்டு குழம்பு சூடு பண்ணிகிட்டே இருந்தால் இன்னுமே வந்து கேஸ் செலவு வந்து அதிகமாக வந்துட்டுருக்கும். நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு வேக வைக்கிறதா இருந்தாலும் சரி, கடலை வேக வைக்கிறதா இருந்தாலும் சரி, நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சிங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்து நமக்கு சூப்பராக வந்து வெந்துடும். இதுவே வந்து நம்ம அதாவது ஊற வைக்காமல் வைக்கும்பொழுது இன்னுமே டைம் எடுத்துக்கும். ஸோ முடிஞ்சளவு இந்த எல்லா டிப்ஸுமே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை வந்து மீட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.